ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை சேமக்கிழங்கு குழம்பு வந்து வில்லேஜ் ஸ்டைல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆயா வந்து எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறது பார்க்கலாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டு, ஸோ ஆயில் போட்டுட்டு ஆயில் வந்து நல்லா காய்ட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா வடை செஞ்ச மீண்ட ஆயில். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிவிடுவேன், நெக்ஸ்ட் டே இருந்துச்சுனா நான் வந்து மேக்ஸிமம் வந்து த்ரோ பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டிருக்கோம், கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போட்டிருக்கோம், நல்லா வந்து காயட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா அரைச்சி வச்ச வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிக்ஸி பிடிச்சி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டோம்னா அது தொக்காக இருக்கும், பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா இது வந்து வெங்காயம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வந்து பச்சை வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிட்டோம், உப்பு வந்து இப்போ நம்ம வந்து சீக்கிரம் வந்து வதங்கிட்டோம், அதுக்கு தான் அந்த உப்பு வந்து ஆட் பண்ணிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிட்டோம். பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னாக்கா எஸ்பெஷலி இந்த கோல்டு சமயத்தில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆட் பண்ணிட்டோம், கோல்டு காஃப் வந்து அவாய்ட் ஆகும், நல்லா வதங்கும். டமாட்டோ வந்து மிக்சியில் வந்து பிடிச்சிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணிடலாம், வந்து ஆட் பண்ணிட்டோம். இது வந்து நல்லா வந்து வதங்கிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பருப்பு இந்த மொச்சக்கொட்டை அந்த சேம் கிழங்கு வந்து ஆட். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் வந்து புளி ஊற்று போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லிமிட்டடாக வச்சுக்கோங்க, யானைக்கு புளி கரைக்கிற தண்ணி லாஸ்ட்டில் வந்து ஊற்றணும். ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி அண்ட் தென் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி எல்லாமே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா புளி குழம்பு பண்ணுறதுனால காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார சாரமாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இன்கேஸ் சில பேருக்கு வந்து காரம் வந்து கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ அப்படியே பட்டவங்க பார்த்திங்கன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதங்கட்டும், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைலில் தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வடிக்குன்னு தண்ணி வந்து விட்டுக்கணும். இன்னமும் கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுக்கலாம், அவ்வளோதான் போதும். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா புளி கரைச்சி ஊற்றிட்டு திரும்பி தண்ணி ஊற்றுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ இந்த அளவுக்கு போதும், நம்ம புளி கரைச்சி ஊற்றுக்கிறப்போ அப்புறமா போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசில் போட்டுட்டு ஒரு மூணு விசில் வந்து வரட்டும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி ஊற்றிக்கலாம்.